போனவங்க யாரெல்லாம் வந்தீங்க? ஓகே சூப்பர். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸலன்ட் தான் வந்தது. ஸோ இந்த வருஷமும் கோலாகலம் பார்ட் டூ வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா நாங்கள் 400 மெம்பர்ஸ் மட்டும்தான் வச்சு பண்ணணும். இந்த இயர் வந்து பார்த்தோன்னா 2000+ ஓட்ராக்டர்ஸ் வச்சு ஒரு பெரிய ஈவெண்ட்டாக அது வந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கின்னஸ் ரெக்கார்டு வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நம்ம காலேஜில் பேனிட்ரி வந்து பார்த்தோன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா நம்ம கிளப் எடுத்து பண்ணியிருந்தது. ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்தோன்னா கின்னஸ் ரெக்கார்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஈவெண்ட்டும் இருக்குது. ட்ரைனிங் செஷன்ஸ் ரோட் ட்ராக்லாம் நம்ம ஜாயின் பண்ணுறதே வந்து பார்த்தோன்னா நம்ம லீடராக க்ரியேட் ஆகிறதுன்றதுக்காக தான். ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் கிளப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தோன்னா கொடுக்க போகிறோம். எல்லாருமே லீடராக க்ரியேட் ஆகணுன்றது தான் பேஸ் பண்ணி இந்த வருஷம் எடுத்திருக்கோம். நீங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா பிரசிடண்ட்டோ இல்லை மேனேஜ்மெண்ட்டோ வந்து பார்த்தோன்னா இது பண்ண முடியாது. உங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தால் மட்டும்தான் பிரசிடண்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சும்மா ஓடிக்காக நான் சொன்னேன், நான் ஜாயின் பண்ணும்போது ஓடிக்காக தான் நான் ஸ்டேஜில் பேசும்போதே பயந்துட்டு பேசிக்குவேன். நான் ஓடிக்காக தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது டிஆர்ஆரே ஓடிக்காக தான் ஜாயின் பண்ணாராமா, நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். அவங்க ஓடி எனக்கு கால் பண்ணி, சார் நீங்கள் இது மாதிரி பேசுனீங்களாம், இது மாதிரி சொல்கிறாங்க ஓடிக்காக தான் வராங்களாமா அப்படின்னு சொல்கிறேன். சார் நான் அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணேன், நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நான் என்னோட டெவலப்மெண்ட்ஸ் காட்டி வந்து பார்த்தோன்னா நேஷனல் அவார்டு ஸ்டேட் அவார்டெல்லாம் வாங்கினேன் சொன்னேன், அது அவங்க காதில் கேட்கல போகிறேன். ஸோ நான் அதனால் பேசும்போதே வந்து பார்த்தோன்னா அதனால தான் பேசும்போது பேசிட்டு அதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். அவங்க நான் பேசுறது மட்டும் கேட்டுருந்தாங்க, எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தோன்னா கேட்குறது இல்லை. ஓ எப்பயுமே பேசும்போது யார் பேசினாலும் கேளுங்க, அதில் பாசிட்டிவ் உங்களுக்கு இருக்கும், அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ்ஸும் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலர் பேசுவாங்க. நம்ம மேக்ஸிமம் நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா பேசிகிட்டு இருப்போம், அவன் என்ன நமக்கு நெகட்டிவாக பேசுகிறானோ அதை மட்டும் வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் எதோ பாசிட்டிவாக பேசுகிறானோ அதை வாங்கவே மாட்டோம். அது நம்ம காதலை கேட்கவும் கேட்காது, இந்த காதலை வாங்கி இந்த காதலை அப்படியே விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ரோட் ட்ராக்ல வந்து பார்த்தோன்னா உங்களை யாரையுமே வந்து பார்த்தோன்னா டிமோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே வந்து பார்த்தோன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம கிளாஸ்ல இருக்கும்போது நம்ம பக்கத்தில் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்பயுமே நமக்கு அவங்க தான் நமக்கு எதிரி, ஆனால் அவங்க தான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்போம். எப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கும்போது நமக்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது இது அவங்க கொஸ்டினுக்கு தான் நமக்கே ஆன்சர் தெரியும். நம்ம சும்மா கை தூக்கும்போது என்ன அப்படியே எதுக்கு இந்த வேலை ஒடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா பண்ணுவோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம பக்கத்தில் இருக்கிற ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இவங்க ரெண்டு பேரும் உருப்பிட்டா நம்ம உருப்பிட்டுருவோம், அவனும் உருப்பிட மாட்டான் நம்மளையும் உருப்பிட மாட்டான். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பேச வருது. யாராவது பேசும்போதும் இது வந்து பார்த்தோன்னா நான் எப்போ வந்தேன்னா நம்ம கீழே உட்காந்துருக்கும் போது பேசுவோம், ஸ்டேஜில் வந்துட்டு எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அவன் இன்வைட் பண்ணும்போதே நமக்கு இது மைண்டில் என்ன பேச வரலாம் தோணும்னா, ஐயோ எவ்வளோ நேரம் பேசுவார்னு தெரியலையே. ஸோ நம்ம மைண்டை அப்படி தான் யோசிக்கும், அவர் என்ன பேச வரானே தெரியாது, அவர் ஒரு நல்ல விஷயம் கூட பேச வரலாம். நம்ம மைண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே நம்ம பண்ணிடுவோம், அவர் வர நம்ம ஒருத்தர் இன்வைட் பண்ண நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் அப்படின்னு சொல்லும்போதே போச்சிடும், எவ்வளோ நேரம் பேசுகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல விஷயங்கள் வந்துட்டு வாங்குங்க. நான் அட்வைஸ்லாம் பண்ணவே இல்லை, அட்வைஸ் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ரெண்டு விஷயம், ஒன்று அட்வைஸ் பண்ணுறது இன்னொன்று அட்வைஸ் கேட்குறது. ஸோ நான் அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நானும் வந்து பார்த்தோன்னா வேலைக்கு போகல, எம்பிஏ முடிச்சுட்டு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை வந்து பார்த்தோன்னா இவ்வளோ மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்தோன்னா இந்த ரோட் ட்ராக் தான் கொடுத்தது. உங்களையும் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாவோ இல்லை நல்ல சொசைட்டியில் ஒரு பர்சனாவோ வந்து பார்த்தோன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பண்ணி உங்கள் இன்னோவேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கூலில் அடாப்ட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு ட்ரைனிங்ஸ் தரலாம். நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா ரெகுலர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, டே வாரம் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு போயிட்டு நமக்கு தெரிய விஷயம் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சிஸ்டம் எப்படி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி வந்து பார்த்தோன்னா படிக்கிறது, எப்படி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குமோ நீங்கள் எதில் நல்லா பேசுவீங்களோ அந்த ஒரு டாபிக் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரும்போது நீங்களும் ட்ரெயின் ஆவீங்க, உங்கள் மூலிமா அவங்களும் ட்ரெயின் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தான் க்ரியேட் ஆகி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வெல் செட்டில்டாக இருப்பாங்க.
வெல் நல்ல பேச்சாளராக இருப்பாங்க. ஏன்னா பேசுறதுக்கு நிறைய மேடைகள் கிடைக்கும். நான் படிக்கும்போதுலாம் இது மாதிரி எந்திரி பேச சொல்லிட்டேன்னா எனக்கு என் பேர் கூட சொல்ல மாட்டேன், ஐஎம் மணி இப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா மணிகண்டனா சரி ஓகே அப்போ உட்காந்து போவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நான் நிறைய பல்ப் வாங்கிருக்கேன். ஸோ இது இப்போ வந்து பார்த்தோன்னா உங்க முன்னாடி இப்போ ஒரு 1000 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1000 பேத்துக்கு முன்னாடி நின்று பேசுறேன்னா இதுக்கு இந்த ரோட் ட்ராக் தான் காரணம். ஸோ நீங்களும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணோம், நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், நிறைய காலேஜில் வந்து பார்த்தோன்னா ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் கிளப்ஸும் வந்து பார்த்தோன்னா நிறைய பெஸ்ட். இந்த டைம் சொல்ல மறந்துங்க, லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக ஒரு 20 அவார்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க டிஸ்ட்ரிக்டில். ஸோ இந்த டைம் நான் என்ன பிளான் பண்ணேன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு கொஞ்சம் அவார்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 120 அவார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன அவார்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் இருக்கீங்களோ இயர் எண்டில் வந்து பார்த்தோன்னா அவார்ட்ஸ் டேன்னு சொல்லிட்டு நடக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா 120 அவார்ட்ஸில் உங்கள் கிளப்ஸ் எதுலாம் வந்து பார்த்தோன்னா வாங்குதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா எல்லா கிளப்பும் லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு 20 கிளப்பும் மட்டும்தான் நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஆக்டிவாக இருந்துச்சு. இந்த வருஷம் பிரசிடென்ட் எல்லாத்துக்குமே சேலஞ்சிங் என்னன்னா இருக்கிற 65 கிளப்புமே வந்து பார்த்தோன்னா ஆக்டிவாக இருக்கும். ஸோ அவார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் இயர் மாதிரி வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்துட்டு கிடைக்காது. லாஸ்ட் இயர்லாம் வந்துட்டு கவுண்ட் பண்ணலாம், நம்ம வந்துட்டு 1, 2, 3 வந்துட்டு கவுண்ட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா கிளப்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா நிறைய கிளப்ஸ் ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப அஃபோர்ட் எடுத்து ஓப்பனாக மட்டும்தான் அந்த அவார்ட்ஸ்லாம் வாங்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் ஐ லைக் டு இன்வைட் PDRR ஏ மணிகண்டன் டு ஃபெலிசிட்டேட்.